press the bell icon on the YouTube app and never miss another update. நான் தான் மயில்வேல். ஐயா உங்களை ரூம்ல உட்கார் சொன்னாருங்க. வாப்பா மயில், இதெல்லாம் எதுக்கு உட்காரு? நான் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையுதுன்னா அதெல்லாம் இந்த மாதிரி பூஜையாரத்தான். அப்புறம் நீ என்ன பண்ற? நம்மளால உள்ள போனானே அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் துரப்பாண்டு, அவன் ரெண்டு மூணு தர ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கான். அவனால போலீஸ்க்கு ஏகப்பட்ட சொல்ல. அவன் வெளியே வர முயற்சி செய்யறது என்ன பழி வாங்கத்தான். என்ன பண்ற? இந்த போலீஸுக்கும் நமக்கும் தொழிலா இருக்கிற அவன. வணக்கங்க. வணக்கம் சார். என்ன விஷயங்க? ஐயா வர சொன்னாரா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நீங்க தான் செய்யணும். நான் செய்யணுமா? சொல்லுங்க சார், யாராவது பிடிச்சு உள்ள தள்ளணுமா? ஆமா. நீங்க எங்கிட்ட வர்ற அளவுக்கு உங்ககிட்ட தகராறு பண்ணது யாருங்க? அத சொன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. சும்மா சொல்லுங்க. என்னத்தான் உங்களையா? என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன, நீங்க ரெண்டு நாளைக்கு பெரிய இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். என்ன சார் இது? அங்க அனுப்புற அளவுக்கு என்ன காரணத்தை வச்சு உங்களை நான் உள்ள தள்ளுறது? அட யார, இதுக்கு போய் காரணத்தை கேக்குறான். வணக்கண்ணே, எட்டாந்தேதி வந்துடுறேன். வணக்கம் தலைவா. 13 வீட்டுல பணம் கொடுத்து கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நிமிஷம். வணக்கம் தலைவா. துரப்பாண்டி எந்த வார்டு? 2 தடவை போலீஸ் இஸ்கே பட்டம் தட்டி, இப்போ சி பிளாக். அவனை பார்க்கணுமே. நாளைக்கு பெரிய அதிகாரி எல்லாம் ஜெயில கைதிகளை பார்க்க வர்றாங்க. எவன் வந்தாலும் அவன் ஜெயில விட்டு வெளியே வரமாட்டான். அப்ப போனா அவனை தனியா அமைக்கலாம். பத்தியும் முதலமா சேர்த்து தர வாங்க. முதலாளி வரதப்பன கொன்னதுக்கு அப்புறம் தான் யமன் என்று சொல்லிட்டு போய் எல்லாரையும் துப்பாக்கி கீழே போட சொல்லுங்க. இல்ல இவனை கொலை பண்ணிடுவேன். எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க. உங்களையும் தான் போடுங்க. யாரும் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது.
தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த உலகத்துல நீ எந்த மூலையில ஓடி ஒளிஞ்சாலும் சரி, உன்னை விட மாட்டேன். ஐயோ, என் பைக்கு தனியா போகுது. போட்டோ இருக்கிறவன நீங்க எங்காவது பாத்தியா? Thank you.
தவிழி அம்மாடு நீ தண்டி நம்மாடு புன்னாலே உயிர் பொழுச்சேனே அன்னாடம் பூவும் கொட்டும் சூடும் பெண்மானே வேட்டையிடும் கூட்டம் தான் நோட்டம் தான் போடத்தான் காட்டு வழி நானும் தான் நானும் தான் போடத்தான் முன்னாலே பொழச்சிருந்த மானே என்னோடு மேடை ஏறி ஆடும் நீ யாரோ நான் யாரோ அப்போது நீ வேறோ நான் வேறோ இப்போது நம்மே சம்பாதம் இருக்கிறடி மேரி நாடு தோடு உன்னாக வாடு என்னம்மா பொன்னம்மா கண்ணம்மா வேண்டியது சொல்லம்மா அம்மம்மா செல்லம்மா அன்பானமாமா அருகில் வரலாமா பொல்லாத அச்சம் வெட்கம் நிச்சம் ஏனம்மா நையாண்டி மேளச்சத்தம் கேட்டு நாம் பாட தலையத்தாட்டு கச்சேரி மச்சம் மச்சம் மாறே பாராட்டு போலீஸ் போயிட்டாங்க என்ன தேடிட்டு வந்த ஆட்களும் இங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் என் பேர் பொண்ணு நான் ஒரு அனாதை என்னை வளர்த்து அழகின தாய் மாமனே பணத்துக்காக என்ன ஒருத்த கிட்ட விற்க பாக்குறான் அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாற்றணும் எப்படி உங்களுக்கு ஒளிய ஒரு இடம் தேவை உங்க மூலமா எனக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை என் வீட்டுக்கு வாங்க என்ன நீங்க காப்பாத்த முடியும் உங்களையும் நீங்க காப்பாத்திக்க முடியும் அது சரி நான் உன் வீட்டுக்கு வந்தா என்ன காப்பாத்திக்க முடியும் உன் மாமா வந்தா என்ன சொல்வேன் நீங்க தான் என் புருஷன் என்ன சொல்லுவேன் பொண்ணு நான் ஒருத்தருக்கு மனைவி ஆயிட்டேன்னு தெரிஞ்சா அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது ஒரு நாள் தான் ஒரே ஒரு நாள் அதுக்கப்புறம் நீங்க உங்க வழியில போங்க நான் என் வழியில போறேன் வாங்க இந்த ஏழையோட வீடு உங்க பேரு தோரப்பாண்டி போலீஸே உங்களை தேடுறாங்க என்ன பண்ணீங்க நான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா என்ன தப்பு பண்ணீங்க ஒரு பொண்ணை கெடுத்துட்டேன் ஏன் சிரிக்கிற என்னை காப்பாத்துங்கன்னு கேட்ட உடனே உங்க கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டு என் கூட வந்துட்டீங்க நீங்க எப்படி பண்ணிருப்பீங்கன்னு என்னால நம்ப முடியல போலீஸ் நம்புத சரி உங்களை மாட்டு விட்டு போனவன கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இங்கே வந்தீங்க அவளை பிடிக்கணும் தான் அவ வீட்டுக்கு போன அவளை யார கொன்னுட்டாங்க அந்த பழியும் இப்ப நான் தான் சுமந்துக்கிட்டு எந்த பாவிங்க அவனை கொன்னது அந்த உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தனை தேடி வந்திருக்கேன் அதுல சம்பந்தப்பட்டவன் இந்த ஊர்ல இருக்கானா யாரு அது என் மாமா வரா போய் ஒழுங்கிட்டு பொண்ணே என்னை ஏமாத்திட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியும்
எத்தனை நாள் தான் தலைமறைவா இருக்க முடியும்? வீணா அடம் பிடிக்காத, என் கூட வா. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என் கூட வா. என்ன மன்னிச்சிரு மாமா, நான் உன்னோட வர முடியாது. என்னது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. என்ன உளற நீ? ஆமா மாமா, நான் என் புருஷனை தான் தேடி போயிருந்தேன். அவரு இங்கதான் இருக்காரு. புருஷனா? யாரவன்? நான் தான். ஓடாத, நில்லு. நீங்க தேடி வந்த ஆளு என் மாமாவா? அம்பு, அம்பு, நான் ஒண்ணு செய்ய மாமனை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அவனை பழி வாங்கணுங்கிற நோக்கமே எனக்கு இல்லை. நான் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தது வரதப்பங்கிற ஒருத்தனை பழி வாங்கத்தான். நான் வரதப்பனை தேடி போனப்போ அங்க அவன் இல்ல, தலைமறைவாயிட்டான். அவனோட விலாசம் தெரிஞ்சவங்க மாமனை தேடி இங்க வந்த என் மேல இருக்கிற பயத்துல அவனும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். என் மாமா பட்டணத்துல அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் இருந்தாரு. ஏதோ கள்ளக்கடத்தல்காரங்களை பிடிக்கிற இடத்துல பியூனா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. உங்களுக்கும் என் மாமாவுக்கு என்ன சம்பந்தம்? ஓ மாமா பியூனா வேலை செஞ்சது எங்கிட்டதான். அப்படின்னா நீங்க? இன்னைக்கு கைதியா இருக்கிறனா? அன்னைக்கு கள்ளக்கடத்தல்காரங்களை பிடிக்கிற அதிகாரி. நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர். குட் மார்னிங் சார். அந்த கார்கோ ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வா. பாண்டி ஹியர். வாட்? கடத்தலா? எங்க? உள்ள என்ன இருக்கு? டிவி சார். அத நான் பாக்கணுமே. கரண்ட் இல்லாம பார்க்க முடியாது. இது எக்ஸ்ரே கண்ணடா. உடம்புல இருக்கிற எலும்ப கூட கரண்ட் இல்லாம என்னால பார்க்க முடியும். ஏய் குருவி, சரக்க கீழே இருக்க. இறக்கடா சீக்கிரம். இவங்களுக்கு இருக்கு துப்பாக்கி. உடம்புல ஒரு தூசு படாம இவங்களை தவிடு திங்க வைக்கிறேன். இத புடிங்க. ஒண்ணுல்ல, ஒரு சின்ன சண்டை காட்சி. ஐ வில் டேக் தி வார்ட். Thank you.
எனக்கு சேர வேண்டிய சரக்கு வந்துகிட்டு இருக்கு, எனக்கு வேண்டியத நான் எடுத்துக்கிறேன். இந்த சரக்கு யாருக்கு வேணா? அந்த சரக்குல கொஞ்சம் கொடுக்க கூடாதா? டேய் முன்னாடி ஜீப் கிட்ட போய் நில்லு. ஓகே தேங்க்யூ. சார், நீங்க பிடிச்சிருக்கிறது சாதாரண ஆளோட சரக்கு இல்ல, வரப்பாவோட சரக்கு. ஓ, அவன் சரக்கு தான் விட்டுமா? விடலண்ணா, அவன் நம்மள ஒரு வழி பண்ணிடுவான். அவனை பத்தி சொல்லிட்டீங்கல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவனை பத்தி சொல்லிடுங்க சார். அந்த ஆளோட மோதனா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. உயிர அப்படின்னா? உலகத்துல பிறக்கிற எவனுக்குமே உயிர் அவன் கையிலயும் இல்ல. உயிர் இந்த வழியாத்தான் போகுதுன்னு தெரிஞ்சவனும் எவனும் இல்ல. நம்மள போல அதிகாரிங்க தேசத்துக்காக இந்த உயிரை அடமான வச்சிருக்கோம். இவனை போல தேச துரோகிக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. ஏதோ அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். நீங்க போலாம். உங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணது அந்த துரப்பாண்டியனோட கண் துடைப்புக்கு தான். ரெண்டு நாள் நான் உங்களை வெளியே விட்டுறேன், அப்புறம் கோர்ட்டு அதை சமாளிச்சுக்கோ. குமாரு, என் ஆளுங்களை பத்தி யாரையா கவலைப்பட்டது? என் பொருள் போச்ச. அட நீங்க ஒண்ணு, புதுசா வர வேகத்துல எல்லாருமே அப்படிதான் வேலை செய்வானுங்க. அவனுக்கு வெட்ட வேண்டியதை நம்ம வெட்டிட்டோம்னா அவன் வண்டி நம்ம திசைக்கே திரும்ப. ஆமா, கடத்தல்காரனோட கைக்குழிங்களை மட்டும்தான் என்னால பிடிக்க முடிஞ்சது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் என்னால பிடிக்க முடியல. நீ பிடிச்சவங்கள கேட்க வேண்டிய விதத்துல கேட்டிருந்தேன்னா உண்மையை கட்டிட்டு போறாங்க. கேட்க வேண்டியவங்க எல்லாம் கேட்டேன், ஆனா அவனை மட்டும் ஒன்னும் கேட்கவே முடியல. ஏன்? இதெல்லாம் அவன் வேற பேர்ல என்ன கடத்திட்டு இருக்கான்? அது எப்படி உனக்கு தெரியும்? என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்களே சொன்னாங்க இதெல்லாம் வரதப்பா சரக்குன்னு. வரதப்பா? அடப்பாடி. அப்ப அந்த ஆளுங்களே சாட்சியா வச்சு அவன் உள்ள தள்ளி இருக்க வேண்டியதானே? எவ்வளவு ஐயோ, உன்னை யார் கேட்டா? எங்க ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறத பத்தி எல்லாம் சொல்றேன். ஐயோ, இந்த கலாட்டால முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு உன் தங்கச்சி சீதாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. அப்படியா? சீதா அம்மா எங்க போயிருக்காளோ? காலையில போனவ. இந்த தெருவே அவளுதுன்னு நினைப்பு. எந்த வீட்டுல உட்காந்து என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்காளோ? இரு, மாப்பிள்ள போட்டோ கொடுத்துரு. டேய் நின்னுடா, மாப்பிள்ள போட்டோ பாரு. இதே ஊர்ல இன்ஸ்பெக்டரா வேலை பாக்குறாரு. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். எனக்கும் நல்ல மதுரை நகரில் அவனி வீதியில் மாப்பிள்ள காத்திருக்கு. எங்க குடும்ப பொக்கிஷமே, கூட பிறந்த பூச்சரமே, ஒரு மாலையும் மேளமும் வந்ததும் போகுமோ அண்ணனின் ஞாபகமே. புருஷன் வீட்டில் புகுந்த நேரம் பிறந்த வீடு மறந்து போகும் தானே தானே. அரசன் பேச்சு இருக்கும் போது அண்ணன் பேச்சு எடுபடாது மானே மானே. அடி உத்தம் இரத்தினமே, நான் சொன்னது சத்தியமே, இதை எத்தனை வீடுகளில் நான் பார்க்கிற நித்தியமே. புருஷன் வீட்டில், புருஷன் வீட்டில் புகுந்த நேரம் பிறந்த வீடு மறந்து போகும் தானே தானே.
அண்ணனை கண்டதும் யாருன்னு கேட்டிடுவா. புருஷன் வீட்டில் மாப்பிளையோட அப்பா அம்மா வணக்கங்க. அந்த மஞ்சா பையன் மாப்பிளைக்கு தாத்தா இல்ல தரகரு. மாப்பிள
போலீஸ் ஆபீசர். நானும் போலீஸ் ஆபீசர் தான், நீங்க கஸ்டமர்ஸ் ஆபீசர். இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதானே பொண்ணு பார்க்க வரும்போது பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் நீங்க விசாரிச்சுதான வருவீங்க? அதுக்கு இல்ல, இவங்க அம்மா எனக்கு டீச்சர், நான் உங்களுக்கு மாணவன். வாங்க டீச்சர். வணக்கம். மாப்பிள்ள உங்க ஸ்டூடெண்டா? அப்படியா? வணக்கம். உட்கார் உட்கார். டீச்சர் உத்தியோகம் ரொம்ப கௌரவமான உத்தியோகம். நாட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்கள் இருந்து சில்லற பசங்க வரைக்கும் எல்லாருமே உங்க ஸ்டூடெண்ட்க்கு தானே. இது என் தங்கச்சி, பேரு சீதா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மாப்பிள்ள. வணக்கம். மாப்பிள்ளைக்கு சமைச்சு தெரியுமா? அவர் என்ன செட்டி நாட்டு சமைக்காரனா? வீடெல்லாம் பெருக்கி ஊரெல்லாம் பொறுக்கி. அதுல வீடெல்லாம் பெருக்கி தொடக்கி தெரியுமான்னு கேட்டேன். மூஞ்சி பார்த்தா செய்வாருன்னு தான் நினைக்கிறேன். வாசல்லாம் தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாரா? உட்கார்ந்து இருக்கிற செயல பார்த்தா தண்ணி தெளிக்காமலே கோலம் போடுவார் போல் தெரியுது. என்ன அது? பொண்ணு நம்ம ஏரியா சார். நான் மாப்பிள்ள வீட்டுக்காரன் சொல்லிக்கிறத விட பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லிக்கிறதா சார் எனக்கு சந்தோஷம். ஐ ஜில்லப்பேங்க. சாப்பிடுங்க. என்ன அம்மா, அது இதுன்னு சொல்லி காலத்தை கடத்தாம கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? விட்டா மாப்பிள்ள இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லுவார் போல் இருக்கேன். மஞ்சா பைய என்னையா பாக்குற? கண்ணு தெரியா? வேணா இன்னொரு கண்ணை டபுளா மாட்டிக்க. சீக்கிரம் ஒரு தேதி சொல்லியா? வர்ற 30ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். யோ குமார, ஒரு அருமையான விஷயம் கேள்விப்பட்டயா? இந்த துரப்பாண்டி தங்கச்சிக்கும் நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டருக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்குதான். அப்ப பிரச்சனையே இல்ல. மாப்பிள்ள ஏர் டிபார்ட்மெண்ட் தானே, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவேன், அவனை மிரட்டி பொருளை வாங்கி தந்துடுறேன். அடுத்தவன் தூண்டில மீன் பிடிக்கவானாயா? நாம தூண்டில் போடுவோம், அதுல மீன் பிடிப்போம். நீங்க சொல்றது ஒன்னும் புரியலையே. இத்தனை நாள் துரப்பாண்டி பிரச்சனை எதுவும் இல்லாம இருந்தான், இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அவன் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கான்ல, பாசம் பந்தம் இந்த கொடுக்கல் பாங்கல் எல்லாமே வரப்போகுது. ஒண்ணு அவன் நம்ம பக்கம் வந்துடணும், இல்லைன்னா அவன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? அந்த சர்ச்சைக்கிட்டதானே அவன் வீடு. ஆமா அண்ணா, செஞ்சுரி அடிக்க போறான். அடிக்க மாட்டான். என்ன பந்தியம் அடிச்சா நான் இந்த வீட்டை சுத்தி நொண்டி வரேன். அடிக்கலனா நான் வீட்டை சுத்தி நொண்டி வரேன். ஓகே. எனக்கு அம்மா இந்த சத்தம் கல்யாணம் வரைக்கும் தானே. கஸ்டம்ஸ் ஆபீசர் துரப்பாண்டி வீடு தானே? நீங்க ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணும் இருக்கார சார். இந்த சைடா வருவாரு பாருங்க. என்ன சார், எவ்வளவு பெரிய கஸ்டம்ஸ் ஆபீசர் நீங்க? வீட்டை சுத்தி நொண்டி எடுத்துருக்கீங்க. கபில் தேவ் செஞ்சுரி, மை லெக் இன்ஜுரி. நீங்க உள்ள வாங்க பிரதர், பேசுவோம். நீங்க யாருன்னு சொல்லலையே. சொல்றேன். என்ன விஷயம் சொல்றேன்?
நம்ம சீதா கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து கல்யாண மண்டபம் வரைக்கும் பந்தல் போட்டுருவோம். கல்யாணத்துக்கு வரப்போற நம்ம சொந்தக்காரங்க லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய பட்டு வேட்டி, பட்டு சீரை, ஏரோப்ளேன் டிக்கெட்டு, ரயில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். காலையில சேதுராம பொன்னுசாமி கச்சேரி வச்சிருவோம், சாயங்காலம் கங்கைமரம் கச்சேரி, அப்புறம் பொண்ணுக்கு ஒரு ரெண்டு மூணு தங்கத்தை நகை செஞ்சு போட்டுருமா? ஐயா, நீங்க மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடா? என்ன மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லலாம், பொண்ணு வீடுன்னு சொல்லலாம், எந்த வீட்டுல வேணாலும் வச்சுக்கலாம். புரியலையே? புரியல, நான் தான் வரதப்பா. நீதானா வரதப்பா? இந்த பினாமி பேர்ல தங்கத்தெல்லாம் கடத்துறவன் நீதானா? எனக்கு மட்டும் சரியான சாட்சி கடத்துறது வச்சுக்க. நீ என்ன தேடி இங்க வந்திருக்க மாட்டேன், நான் வந்திருப்பேன். இந்த கச்சேரின்னு சொன்னிய, அத நான் உனக்கு வச்சிருப்பேன். பொறப்பாண்டி, உனக்கு வாலிப வயசு, யங் பிளட், உனக்கு இருக்கிற வேகம் நியாயமானதுதான்ப்பா. உன்ன நல்ல வழியில கொண்டு போக வேண்டியது, பெரியவங்க வேலை இல்லையா? வேர் இஸ் மதர்? மதர், மதர், மதர். வணக்கம். என்னங்க உங்க பிள்ளை இப்படி இருக்காரு? அவருக்கு வாலிப வயசு, உலகம் புரியாது, புதுசா வேலை சேர்ந்த வேகம், அவர் அப்படிதான் பேசுவாரு. தெரியுங்க, நீங்கள அவருக்கு உலகத்தை பத்தி எடுத்து சொல்லணும். அப்படி என்ன ஊர்ல உலகத்துல எவனும் செய்யாத தப்ப நான் செஞ்சுட்டேன்மா? அரசாங்கத்தில் அனுமதி வாங்கிட்டு செஞ்சா அதை ஏற்றுமதி இறக்குமதிங்கிறாங்க. அனுமதி வாங்காம செய்யறேன், என்ன கடத்தல்காரங்க? ஊர்ல எவனோ பொண்ணை கடத்துறானுவோ, பொருளை கடத்துறானுவோ, நாட்டுல எத்தனையோ பேரு வேலை வெட்டி இல்லாம நேரத்தை கடத்துறானுவோ, காலத்தை கடத்துறானுவோ, நான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையை கொடுத்து தங்கத்தை எடுத்துக்கிட்டு வாங்கடான்னு சொல்றேன். என்ன போய் கடத்தல்காரங்கிறானு? உங்களை மாதிரி பொம்பளைங்களால தான் நான் கள்ள கடத்தல் செய்யறது. எவ்வளவு நகை செஞ்சு போட்டாலும் உங்களுக்கு திருப்தி இருக்கா? நகை நகைன்னு அலையிறீங்க. இப்ப எங்க மாதிரி ஆம்பளைங்களுக்கு ரெண்டு மோதிரம் ஒரு தங்கிலி இருந்தா போதும். உங்க மாதிரி பொம்பளைங்க கண்ணு, கழுத்து, காது, மூக்கு, கை, காலு, இப்படி கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் தங்கத்தை வச்சு அமைக்கிறீங்க. பார்த்தேன், அடே, இவ்வளவு நகை செய்யறதுக்கு நம்ம நாட்டை தங்கம் கிடையாது, நம்ம தாய் குலங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பசங்களை செட்டப் பண்ணி வெளிநாட்டுல இருந்து அப்பப்ப தங்கம் கொண்டு வர ஏற்பாடு பண்ணு. இது தப்ப? வேலைவாசியா இருந்தா எங்கேயோ இருக்கு, ஜனத்தொகைய பார்த்தா பயமா இருக்கு. சொல்லு தரப்பாண்டி, தங்கச்சி கல்யாணத்தை. உன்ன மாதிரி அட்ரஸ் தெரியாதவனுக்கு நான் பிறக்கல, தப்பான வழியில பணத்தையும் பார்க்கல. எங்க குடும்பமே நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக பிறந்திருக்கு. என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். தாராளமா நடத்தி, ஏன் வழிக்கு குறுக்க வராது? வேணும்னா தேவையானதை வாங்கி. ஏய், உன்ன மாதிரி மாமா பசங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்குறத விட உன்னை கொன்னுட்டு தூக்குல ஏறத பெருமையா நினைக்கிறேன்டா. தம்பி, முடிவா என்னதான் சொல்றேன்? ஏய், நான் துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள இங்கிருந்து போயிடுன்னு சொல்றேன். கோச்சுக்காதீங்க பிரதர், நான் என்னமோ பேசி உங்களை சமாளிச்சிடலாம் நினைச்சேன். நீங்க அவார்டு வாங்கறதா முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உங்க விரலே உங்க கண்ணை குத்த போகுது. அத சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன ஒரே மாதிரியா குலைச்சுக்கிட்டேன். ஓகே மதர். சிஸ்டர், தொட்டியாக போய் கேட்டு. அண்ணா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இவனுக்கெல்லாம் பயம்தான், நாம இந்த மண்ணில் பிறந்ததே வேஸ்டடி. இந்த பூமியில பிறந்த எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் பிறந்த பலனை அடைஞ்சே தீரணும். இவனை என்னைக்கு பிடிக்கிறியோ அன்னைக்கு தான் நீ பிறந்த பலனை நாடே போறேன். ராக்கி, திஸ் இஸ் ஃபார் யூ. வர 30ஆம் தேதி என் தங்கச்சிக்கு கல்யாணம். இங்க கொடுக்கறேன்னு தப்பா எடுத்து கூடாது. உங்க யாரோட வீடு எனக்கு தெரியாது. இது என் சார்பா உங்க டிபார்ட்மெண்ட் கொடுத்துரு. ஓகே ஓகே. ரகு, இது உனக்கு. இதெல்லாம் என் சார்பா எல்லாருக்கும் கொடுத்துரு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். ஓகே. சொல்லு. நாளைக்கு சொல்லு, என்ன விஷயம்? நாளைக்கு பர்த்டே சார்.
லீவு தானே வேணும்? கிராண்டட். என் பர்த்டேக்கு நான் தனியா எப்படி? என்ன? உங்களுக்கு முன்னாலே இருந்த ஆபீசர் என் வீட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்டா இருந்து என்ன கௌரவிச்சாரு. அது போல நீங்களும் எனக்கும் குடும்பம் பாசம் எல்லாம் இருக்கு. வேலையில தான் நான் கொஞ்சம் கண்டிப்பானவன். இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப ஜோபியலா இருப்பேன். ஆ, பை தி வே, எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? 4 மணிக்கு. நான் வரேன். கேன் ஐ ஹேவ் யுவர் அட்ரஸ் ப்ளீஸ்? வேறு என்னாச்சு? நல்ல மூட், லீவு கொடுத்தாரு. அப்ப லீவு நாங்க கட்டம் கிடைக்குமா? ஓ எஸ். என்ன, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது ஸ்பைக்கா? இல்ல சார். சார், மேரி பர்த்டேக்கு எங்களுக்கு லீவ் வேணும். நாங்கெல்லாம் அவளுக்கு அண்ணன் மாதிரி. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளுக்கு உதவி செய்யணும். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி. ஓகே ராக்கி, நாளைக்கு நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. ரகு, நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் சொல்லிடுறீங்க. நாளைக்கு நாம எல்லாரும் மேரியோட பர்த்டேல கலந்துக்கிறோம். அதுக்கும் முன்னாடி ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். ஏ, கமிங். ஹாய். வெல்கம் சார். விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எங்க மத்தவங்க எல்லாம் காணோம்? பயப்பமா ஆபீஸ் வர்றதே லேட்டு. ஏதோ உங்களுக்கு பயந்துட்டு கரெக்ட் டைமுக்கு வராங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எங்க டைமுக்கு வர போறாங்க? அவங்க வராததோ எனக்கு ஒரு வகையில நல்லதா போச்சு. ஒன் மினிட். மேரி, இதுக்கு கதவை சாத்துற. பாதுகாப்பு இல்லாத என் வாழ்க்கைக்கு உங்களை போல கடமை உணர்வும் நேர்மையும் நிறைஞ்ச புருஷன் தான் வேணும். What do you mean? உங்க அழகுக்கு முன்னால என் கட்டுப்பாடு தோத்து போச்சு. இப்போ என்ன நானே உங்ககிட்ட அழகு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் பர்த்டேக்கு வந்திருக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன காதலிக்கிறதா இவ சொன்னா. நான் அதை ஏத்துக்கல. என்ன அடையறதுக்காக இவ போடுற நாடகம் தான் இது. இன்னைக்கு இவளோட பர்த்டே. என் ஆபீஸ்ல கூட எல்லாருக்கும் லீவ் கொடுக்க சொல்லிட்டேன்.
என் ஸ்டாஃப் லைனுக்கு நேரத்தில் வரப்போறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னோட வாங்க, ஆபீஸ்க்கு போய் பார்ப்போம். வாங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க ஆபீஸ் லீவ் கேட்டாரே, உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணல? இல்ல சார். உங்க ஆபீஸ் லீவ் கொடுக்கல? இல்ல சார். மேரியோட பர்த்டே வந்து நீ அவங்களுக்கு லீவ் கேட்கல? யார் பர்த்டே சார்? எதுக்கு சார் லீவ்? நீ அவங்களோட வந்து எடுத்து லீவ் கேட்கல? என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? மிஸ்டர் துரைப்பாண்டி, இந்த லெட்டருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க டைப்பிஸ்ட் என்ன லீவ் கேட்டு அவங்க கையெழுத்து போட்டு இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. Dear sir, I would be thankful if you could kindly grant me leave for 2 days as I'm not well. Yours faithfully, Mary. யார் அந்த லெட்டரை டேபிள்ல வச்சது சொல்றா? யார் அந்த லெட்டரை டேபிள்ல வச்சது சொல்றா? துரைப்பாண்டி, behave yourself. You are an officer. ஹலோ. எஸ் இருக்கார். உங்களுக்கு போன். என்ன ராஜா, சௌக்கியமா இருக்கியா ராஜா? நான் தான் பரத பாத்துறேன். உன் வரல உன் கண்ணை குத்திருச்ச? நீ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி மாமனார் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்ச. நான் உனக்கு கல்யாணம் பண்ணாமலேயே உன்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். போயிட்டோம். முதல் முதல்ல இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது உன்ன மாதிரி போலீஸ் அதிகாரிகள் பாசத்துக்கு கட்டுப்படக்கூடாது. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் குற்றவாளின்னு தெரிஞ்சா அவங்களை தண்டிக்கணும்னு நீங்க தான் கிட்ட சொல்லிருக்கீங்க. அதுதான் இப்ப செஞ்சிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க மகன் ஒரு குற்றவாளி, அவனை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது கோர்ட். ஒரு நேர்மையான அதிகாரிக்கு கிடைச்ச பரிசு பாத்தியாமா? நான் வருத்தப்படுறதெல்லாம் என் தங்கச்சி கல்யாண நேரத்தில் நான் இப்படி ஆயிட்டேன்னுதான். கல்யாண வேலைகள் எல்லாம் கவனிக்க வேண்டியதா உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். வீடு வீடா ஏறி நீ கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது எல்லாரும் என்னை பத்தி உங்ககிட்ட கேட்பாங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதை பத்தி நீ கவலைப்படாம தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிருமா? நான் நிச்சயமாக வெளியில் வந்துடுவேன். அம்மா, இந்த அண்ணன் பண்ண காரியத்தை பாத்தியா? அது இப்படி பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் ரொம்ப மோசமா. அம்மா, அண்ணன் எனக்கும் உனக்கும் தான் கல்யாணத்துக்கு புது துணி எடுத்திருக்கு, அதுக்கு எடுக்கவே இல்லம்மா. உன்னை கட்டிக்க போறவன் உங்க அண்ணனுக்கு அருமையான துணி கொடுக்க போறம்மா. யாரு? சரட்டா? ஆமா, வெள்ளை சட்டை, வெள்ளை ட்ரௌசர், இதுதான் இனிமே அவன் போட்டுக்க போற ட்ரெஸ். அம்மா, ஆமா, ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பொண்ணோட உங்க அண்ணன் தப்பா நடந்துகிட்டான், அவனுக்கு கைது பண்ணிட்டாங்க. அன்னி கொடுத்த நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டு போனானே, அவ வேலைதான் இது. அப்பவே நான் சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் கேட்கல. இப்ப அம்மா, அண்ணன் அந்த ஜெயில எப்படிமா இருக்கும்? காத்து வசதி இல்லாத அந்த இடத்துல அண்ணன் எப்படிமா தூங்கும்? தலைகாணி இல்லாம பெரும் தரையில அண்ணனுக்கு எப்படிமா தூக்கம் வரும்? அம்மா,
நானும் அண்ணன் கூட ஜெயிலுக்கு போறேம்மா. அண்ணன் கூடவே இருக்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறத இத்தோட நிறுத்திக்கீங்க. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல பெண் எடுக்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க என்ன சொல்றது? எப்ப அவன் அண்ணனை கைது பண்ணானோ அப்பவே அவன் பூச்சல நான் முடிவு பண்ணிட்டேன். போய் அப்ப சொல்லியா போ. மனசு திடப்படுத்திக்கங்க மிஸ்டர் துரப்பாண்டி. நான் சொல்ல போற விஷயத்தை தைரியமா கேளுங்க. உங்க தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. பக்கத்துல வச்சு அழகு பாட்டுல நினைச்ச அதுக்குள்ள கள்ள முடிக்க டீச்சரா?
மேல பழிய சுமத்தின கை தூக்கியும் கொன்னுட்டான். வரதப்ப எங்க ஒளிஞ்சிருக்கான்னு உன் மாமனுக்கு தெரியும். உன் மாமன் இருக்கிற இடம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அவனும் போயிட்டான். மத்த ரெண்டு பேரும் லாங் லீவ்ல ஓடிட்டானுங்க. ஆனா அவங்கள எங்க தேடுறதுன்னு தான் எனக்கு தெரியல. தெரிஞ்சா வரதப்பாவை அவங்களை வச்சே பிடிச்சிருவேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னால முடிந்த உதவியை நான் செய்யறேன். பொண்ணு, உன் மாமனை நான் கொலசைய வரலங்கிற உண்மையை சொல்லத்தான் என் கதையை சொன்னேன். தவிர நீ என் மேல இறக்க பண்ணுங்கிறதுக்காக இல்ல. ஏங்க, நீங்க யாருன்னு தெரியாமே நான் உங்க கூட பழகி ஒரு சில மணி நேரம் தான் ஆச்சுங்க. உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டு. வைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ வாழ வேண்டியவ, இன்னொருத்தனுக்கு மனைவியாக வேண்டியவ. நீ ஏன் என் வழியில வந்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒரு பொண்ணு ஆணுக்கு மனைவி ஆகிறது குழந்தைய பெற்றுக்க மட்டும் இல்ல, அவனோட கஷ்டத்திலையும் பங்கு போட்டுக்கிட்டான். பொண்ணா பிறந்த அத்தனை பேரும் தியாகிங்கதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தன்னை கட்டிக்க போறவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்காம தான் அவனோட சேர்றான். ஆனா எனக்கு அப்படி இல்ல. உங்களை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு உதவ போறேன். நீ என்ன சொன்னாலும் என் கூட நீ தங்கத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்ல. என்ன பொன்னி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் எங்க அம்மாவை பார்த்துட்டேன். அப்படின்னா நீங்க? பொண்ணே, நீங்க என்ன தெரியல? நான் தான் ராக்கி, உன் மாமா வந்தோட ஃப்ரெண்ட். இந்த பாண்டி தேடிட்டு இருக்கிற ரெண்டாவது ஆள் நீதானா? ஆமா ராக்கி, நீங்க தான் என் மாமாவை அடிக்கடி பாக்க. என்ன பொடி, என்ன மறந்துட்டியா? நான் எத்தனை தடவை உன் மாமா பாக்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஞாபகம் இல்ல? ஆமா தெரியுது. பொண்ணி, எனக்கு உன் மூலமா ஒரு உண்மை தெரியணும். உண்மையா? உன் மாமா எப்படி செத்தாரு? என் மாமா லாரி விபத்துல. அப்பா, ஏன் அவரை துரைபாண்டி நேரம் தேடி வரலையே? துரைபாண்டி யாருது? பொண்ணி, உன்னை துரத்துறப்ப லாரிக்கு பலியாகி அன்பு செத்தான்னு ஊர் ஜனங்க சொன்னாங்க. இருந்தாலும் என் சந்தேகம் இப்பதான் தீர்ந்தது. நான் வரேன். யாரு? பொண்ணியா? என்ன விஷயம்? என் புருஷன் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். புருஷனா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் புருஷன் ஏன் என்ன பார்க்கணும்? ஐயா, எனக்கு உங்களால ஒரு ஆளோட விலாசம் தெரிஞ்சாக்கணும். யாரோட விலாசம்? எனக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உன் முதலாளி வரதப்பனோட விலாசம். நீங்களா? நான் தான். வரதப்பன் எங்க இருக்கான் மரியாதையா சொல்லிடு. வேண்டாம், இங்க இருந்து போயிடு, இல்ல போலீஸ் போன் பண்ணு. Oh, my God.
அந்த பொண்ணு போவாதீங்க சார், பாருங்க வெட்டி வச்சிருக்கேன் சார். ரெண்டு பேரும் சாக போறீங்க. பயங்கர கண் மட்டும் சொல்லிடு. அழாம மட்டும் இருக்க கூடாது, அவன் அழவிடு, நல்லா அழட்டும். குழந்தை அழணுமா? என்ன சொல்றீங்க பொண்ணு? ஆண்டவ படைப்புல பிறக்கும் போதே எல்லா குழந்தையும் ஏன் அழுவது தெரியுமா? தான் அறியாத வயசுலயே அழுது தீர்த்துனோம். நானும் செஞ்சதுக்கு அப்புறம் சிரிச்சு வாழணுங்கிறதுக்காக தான் என் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, டே துரப்பாண்டி நீ குழந்தையில அழவே மாட்டடா, அழுதுதே இல்லடான்னு. அதை நினைச்சு பெருமைப்பட்டேன். இன்னைக்கு நான் பொண்ணு ஒரு ஆச்சரியத்தை பார்த்தியா? உன் மாமனை தேடி போன நீ எனக்கு கிடைச்ச, ராக்கியை தேடி போன இந்த குழந்தை எனக்கு கிடைச்சது. எனக்கு இப்போ அம்மா தங்கச்சி யாருமே இல்லை. இருக்கிற சொந்தமெல்லாம் நீயும் இந்த குழந்தைதான். இருக்கிற சொந்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கனவுல கூட நினைக்காத ஒரு சொந்தத்தை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். இப்ப நான் ரகுவை தேடி போறேன். அன்பு எனக்கு யார் கிடைப்பாங்க? ஹலோ ஹலோ, நான் ரகு பேசுறேன். ஐயா கூப்பிடு, கொஞ்சம் இருங்க. ரகு பேசுறாராம், ரகு பேசுறாராம், ரகு பேசுறாராம். ஐயா ரகு போன்ல இங்க ஏன்டா போன் பண்றான் மடைய? ஹலோ சார், அன்பு செத்துட்டா, ராக்கி செத்துட்டான், ரெண்டுமே விபத்துங்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே அந்த துரப்பாண்டுதான் சார் காரணம். அவன் புத்திசாலித்தனமா அவங்களை கொண்டுட்டான், நான் ஒருத்தன் தான் பாக்கி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். நீ உங்க அப்பன் கண்ணு ஆபரேஷனுக்கு பணம் கேட்ட, கொடுத்தேன். நான் யாருக்கும் தெரியாம இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி அனாவசியமா போன் பண்ணி என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்க. இத பார், ஒரு நேர்மையான அதிகாரி என்ன மாட்டி விட்டதே எங்க அப்பாவுக்கு கண் பார்வை கிடைக்கணும்னுதான். அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணை திறக்கும் போது நான் உயிரோட இருக்கணும். மரியாதையா எனக்கு பாதுகாப்பு கொடு, இல்ல பேசாம நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன். அவசரப்பட்டுட்டியே, அவசரப்பட்டுட்டியே. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் செஞ்சிருக்க, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருப்பேனா?
நீ யாருக்கு தெரியாம ராத்திரி கிளம்பி இங்க வர்ற, உங்க அப்பாவுக்கு கண்ணு கிடைச்சு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க இருந்து போலாம். அது வரைக்கும் நீ இங்க இருக்கலாம். என்ன? ரொம்ப நன்றி சார். நம்ம ராஜு கைலாசம் போறதுக்கு டிக்கெட் வேணும்னு கேட்டான். நான் சொன்னேன் ரயில் முன்னாடியோ பஸ் முன்னாடியோ போய் விழுந்தா டிக்கெட் ஈஸியா கிடைக்கும். ஐயோ முதலாளி, உங்க கையில இருந்து பிளாக்ல கிடைச்சா தான் போவன்னு ஆட்டம் பிடிச்ச. சரி, ராத்திரி என்ன பார்க்க வர்றான் வழியிலேயே. சீக்கிரம் பாடி ரிமூவ் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன ரெண்டு பேரும் சொரபாண்டி ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க தானே? ஆமா சார். அன்பா உங்க ஆபீஸ்ல பியூன், ராக்கி ஆபீசர், இவரும் ஆபீசர். சொரபாண்டி தப்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இறந்துருக்காங்கன்னா மத்த ரெண்டு பேரும் இறந்து போனது விபத்துலதான் சொல்றது நமக்கு கண் துடைப்பு. இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் ஒரு தனி மனுஷன் ஏமாத்துறான்னா அது நமக்கு தான் அவமானம். நிலைமை இப்படியே போனா பொதுமக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். சொரபாண்டிய பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசுன்னு உடனே போஸ்ட் ஓட்டுங்க. எஸ் சார். சார் உங்களுக்கு போன். சார், மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வந்தது. சொரபாண்டியோட அம்மா இறந்துட்டாங்களா? பாடியை எப்ப நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க சார்? அந்த அம்மா உங்க கண்ணை தானம் பண்ணிருக்காங்களா? அதனால மத்தியானம் அவங்க பாடியை நம்ம கிட்ட ஒப்படைப்பா. அப்படியா? துரபாண்டியோட தாய் இறந்த செய்தி உடனே பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணுங்க. தாயை இருக்கணும்னா துரபாண்டி நம்மகிட்ட சரண்டர் ஆகணும் செய்தியை கொடுங்க. அந்த செய்தியை படிச்சுட்டு துரபாண்டி நிச்சயம் நம்மகிட்ட சரண்டர் ஆயிடுவான். மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும் தான் காத்திருப்போங்கிறத குறிப்பா போடுங்க. எஸ் சார். என்னங்க? தாய் இறந்த செய்தியை பத்திரிகையில படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேன் பொண்ணு. தினமும் எனக்கு சோறுபட்ட தாய்க்கு வாழ்க்கரிசி போட முடியாம பண்ணிட்டாங்க. எங்க அம்மா உடம்ப எரிக்கிறதுக்கு போலீஸ் எனக்கு கெடு வச்சிருக்கு. நான் அவங்க கிட்ட சரணடைஞ்சாதான் எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு அனுமதி பாங்களா. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்களை பொறுத்த வர அடுத்தவன் எரிச்சா அந்த ஆத்மா சாந்தி அடையாது. நிச்சயமா என் தாய்க்கு நான் தான் கொல்லி வைப்பேன். அப்படின்னா சரணடைய போறீங்களா? போலீஸோட சவாலை ஏத்துக்க போறேன். இதுக்கு மேல வெயிட் பண்ண நல்லா இருக்காது, நாமளே இருக்கிறோம் சார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் சார். துரபாண்டி நிச்சயம் வந்துருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேச கவர் பண்ணுங்க.
அடையாளம் தெரிஞ்சிருக்கு முன்னாடி போயிடு. நான் எப்படி வந்துடுறேன்? இறந்து போன ரகு ஒரு அப்பாவுக்கு கண்ணு கடிச்சாச்சா? எக்ஸலன்ட், தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ சோ மச். ஆமா டாக்டர், ரகுவை கொலை செஞ்சது துரைப்பாண்டி தான் போலீஸ் சஸ்பெக்ட் பண்றாங்க. துரைப்பாண்டியோட அம்மா தானம் பண்ண கண்கள் தான் ரகுவோட அப்பாவுக்கு கிடைச்சிருக்கா? எக்ஸலன்ட், சம்திங் அன்இமேஜினபிள் டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க் யூ, பை பை. யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? ரகுவோட அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே என்ன நீங்க அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கணுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அப்பாவுக்கு பார்வை வரும்போது மகன் உயிரோட இல்ல, என் தாய் கண்ணுக்கு உயிர் வரும்போது அவர் முன்னாடி நான் நிக்கணும். நீங்க துரைப்பாண்டி. டாக்டர், என் காலை விடு. வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். மன்னிப்பா? உன் கேஸ நான் ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டு வரேன். உன் கீழ்த்தரமான செயலால பாசத்தை கொண்ண, உன் அசிங்கத்தை அடையாளம் காட்டின நண்பர்களை ஜெயில இருந்து தப்பிச்சிட்டு வந்து கொலை செஞ்ச, இப்போ நீ பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடி இங்க வந்திருக்க. டாக்டர், தகப்பனுக்கு பார்வை கிடைக்க அந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அந்த அப்பாவுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தினா இறந்து போன உங்க அம்மாவோட ஆத்மா கூட என்ன மன்னிக்காதுப்பா. டாக்டர், ரகுவை கொலை பண்ண, டைபிஸ்ட் கெடுக்க முயற்சி பண்ண, எந்த தப்பும் நான் செய்யல. நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு வரதப்பாவோட கடத்தல் பொருள்களை பிடிச்சதுதான். வரதப்பா யார் அவன்? பிகஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர். எதையுமே பணம் கொடுத்து சுலபமா வாங்கக்கூடிய அவனால என்ன மட்டும் பணம் கொடுத்து வாங்க முடியல. தகப்பனுக்கு பார்வை வரதுக்காகத்தான் ரகு அன்னைக்கு என்ன அடமானம் வச்சாங்க, நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வேலை என் தாயோட கண்ணு தான், நான் கனவுல கூட நினைக்கல. டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் துரைப்பாண்டி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் உங்களை தப்பா பேசிட்டேன். உங்க லட்சியம் நிறைவேறதுக்கு என்னாலான உதவியை நான் செய்வேன். டாக்டர், ரகுவோட அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அவர் முன்னாடி நிற்க போறது நீங்க தான். ஹலோ ஐசி சார், ஹவ் ஆர் யூ? என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க. துரைப்பாண்டிய பிடிக்க வேண்டிய அருமையான சந்தர்ப்பத்தை நான் இழந்துட்டேன். அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவனை பிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஐயோ, தூக்கமே வராதா? எனக்கு பாட தெரியாதே, உங்களை பாடி தூங்க வைக்க என்னால முடியாதே. எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் கிடையாது. துரைப்பாண்டி ஒரு கிரிமினலா இல்லாம ஒரு நல்லவரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஒன்ன முதல்ல ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்ப்பேன். ஒரு நோயாளி வியாதியன்னு எங்ககிட்ட வந்தா உன் வயசு என்ன, உன் பழக்க வழக்கங்கள் என்ன,
இந்த வியாதி எப்ப இருந்து உனக்கு வந்ததுன்னு நாங்க ஆயிரம் கேள்வி கேட்போம். ஒரு வியாதி தப்பு செஞ்சு வரலாம், தப்பு செய்யாமலே வரலாம். தப்பு செஞ்சுதான் வந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்காமலேயே முடிவு பண்ணா I'm a very bad doctor. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? துரைப்பாண்டி நல்லவர்னு நினைச்சு அந்த ரூட்ல நீங்க போனா உங்களுக்கு வரதப்பா கிடைப்பான். அவனுக்கு அப்பனே கிடையாது. யார் அந்த வரதப்பன்? He's an international smuggler. இந்த மாதிரி காத்துல வர்ற நியூஸ் எல்லாம் கேட்டு என்ன மாதிரி உள்ள அதிகாரிகளை பைத்தியக்காரனாக்காத. ஏதோ என் உதவியில உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு வயசாயிடுச்சுன்னு இப்பதான் புரியுது. எனக்கு வயசாயிடுச்சா? Not for you, man. For your brain. You are smart and sweet. முதல்ல உன்னை ஒரு நல்ல டாக்டரை பார்த்து காமிக்கணும். என்ன விட ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்காது மிஸ்டர். அம்மா தாயே ரொம்ப குழப்பிய, என்ன ஆள விடு. உங்க கையாலேயே நான் வரதப்பாவை அரெஸ்ட் பண்ண வைக்கல. I'm not மஞ்சுளா விஜயகுமார். ஐயா கண்ண கொஞ்சம் மெதுவா தரங்க. எனக்கு எனக்கு பார்வை வந்துருச்சு, எனக்கு பார்வை வந்துருச்சு. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக இத்தனை நாள் பாடுபட்ட என் மகன் போயிட்டா. தம்பி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய கொடுமை எது தெரியுமா? சகப்பும் உயிரோடு இருந்து மகனுக்கு கொல்லி போடுறதா? கவலைப்படாது, அந்த ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு மகனை கொடுத்திருக்க. இவருடைய தாயார் தான் தன் கண்ண உங்களுக்கு தானமா கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இவரோட தாய்? ஐயா நான் அவங்களை மட்டும் எடுக்கல, என் சொந்தத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டேன். நானும் உங்க மகனை போல ஒரு அதிகாரி தான், உங்க மகனுக்கு மேலதிகாரி. உங்க பேரு? துரைப்பாண்டி. தம்பி எங்களை மன்னிச்சிருங்க. என் மகன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு வேதனைப்பட்டுகிட்டு இருந்தான். அவன் அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சாங்கிறது எனக்கு தெரியாது. என் மகன் சொன்னதெல்லாம் அப்பா உங்களுக்கு பார்வை கிடைச்ச உடனே போலீஸ்ல வரதப்பாவை பத்தி சொல்லணும், துரைப்பாண்டிய காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எதையுமே செய்யாம போயிட்டா. அதனால பாதிக்கப்பட்டது நான் தான். இன்னும் டாக்டர் போல எத்தனை பெரியவங்க என்ன அயோக்கியம் நினைச்சிருப்பாங்க. சூரியனை மேகம் மறைக்கிறதுனால உலகமே இருட்டாயிடாது. நீங்க நிரபராதிங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு தெரியத்தான் போகுது. அதுக்கு உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம். உங்க வித்தியாசமான குடும்பத்துக்கு இன்னைக்கு புதுசா ஒரு அப்பா கிடைச்சிருக்காங்க. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்க. என்னப்பா துரைப்பாண்டி இருக்கிற விஷயத்த நான் ஐயா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். அது வரைக்கும் விட்டு பேட்டி கொடுத்துருங்க. ஐயா போந்துருவாரு. துரைப்பாண்டி உடனே இங்கிருந்து போயிடுங்க. என் புருஷன் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இங்க வந்துட்டு இருக்காரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு கிரிமினலை தப்பிக்க விட்டுருப்ப? ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்ட குற்றத்துக்காக உன்ன பிடிச்சு உள்ள தள்ள முடியும் தெரியுமா? மிஸ்டர் ஐஜி மைண்ட் யுவர் வேர்ட். உங்களுக்கு திறமை இருந்தா துரைப்பாண்டியை பிடிக்கிற வழியை பாருங்க. எந்த கிரிமினலையும் நான் வெளியில விடல. என் பேஷண்ட பார்க்க வந்த ஒரு விசிட்டரை பிடிச்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத காரணமா வச்சு முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க பாக்கலாம். அவர் ஒரு குற்றவாளியா உங்களுக்கு தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இல்ல. அனாவசியமா இங்க வந்து என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. இல்ல ஒரு டாக்டரை தன் டியூட்டி நேரத்துல தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி வந்து மிரட்டுறாருன்னு நான் உங்க மேல கேஸ் போடுவேன். துரைப்பாண்டியை பத்தி தெரிஞ்சுமா நீ அவருக்காக இப்படி பேசுற? அவரை பத்தி தெரிஞ்சதால தான் நான் இப்படி பேசுறேன். என்ன சொல்றேன்? ஏ உங்க போலீஸை பொறுத்த வரைக்கும்
ரகுவை கொலை பண்ணது துரப்பாண்டி தானே? எங்களை பொறுத்த வரைக்கும் மட்டுமில்ல, இந்த ஊருக்கே தெரியும் ரகுவை கொலை பண்ணது துரப்பாண்டி தான். இறந்து போன ரகுவோட அப்பா கிட்ட கேளுங்க, அவர் துரப்பாண்டி கிட்ட தான் மகன் செஞ்ச குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்டார். என்ன சொல்ற? துரப்பாண்டி நிரபராதின் நிரூபிக்கணும்னா, உங்களுக்கு துரப்பாண்டி கிடைக்கணும்னா, ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த வரதப்பாவை வெளியில கொண்டு வாங்க. வரதப்பாவா? வரதப்பா வெளியில வந்தா உங்களுக்கு துரப்பாண்டி கிடைப்பான், துரப்பாண்டிக்கு வரதப்பா கிடைப்பான். துரப்பாண்டிக்கு வரதப்பா கிடைப்பானா? வரதப்பாவை வெளியில கொண்டு வர்ற யாருக்கு யாரு கிடைக்கிறன்னு பாக்கலாம். அப்பாடா சார், எனக்கு வரதப்பாவை பல வருஷங்களா தெரியும். அவர் எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சிருக்காரு, தவிர யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. மிஸ்டர் குமார், நெருப்பு இல்லாம புகையாது. மிஸ்டர் வரதப்பாவுக்கு உங்க மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல நான் அவரை குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. துரப்பாண்டி கேஸ்ல கூட வரதப்பா பேர் அடிப்படல சார். அப்படின்னா வரதப்பாவை கொலை பண்ண ஏன் சார் துரப்பாண்டி துடிக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரதப்பா நல்லவர். வரதப்பா நல்லவரா கெட்டவராங்கிறது நமக்கு பிரச்சனை இல்ல. துரப்பாண்டி கிட்ட இருந்து வரதப்பாவை காப்பாத்தணும். வரதப்பா மூலமா துரப்பாண்டியை நாம பிடிக்கணும். எப்படி சார்? ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரதப்பாவை வரவழைச்சு அதை போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு பூரா ஒட்டுவோம். அதை படிச்சுட்டு துரப்பாண்டி நிச்சயம் வருவான். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம். இதை நாம நழுவக்கூடாது. விழா எதுவா இருந்தாலும் அது வெளியே நடக்கக்கூடாது. ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நடக்கும். ஒரு ஹால்லயோ இல்ல ஆடிட்டோரியத்துக்குள்ளதான் ஏற்பாடு பண்ணணும். அதுதான் வரதப்பாவுக்கு பாதுகாப்பா இருக்கும். சரி, ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு நிவாரண நிதி வழங்குறதுக்காக வரதப்பாவை வரவழைச்சு அதை ஒரு தியேட்டருக்குள்ள நடத்துவோம். அன்னைக்கு சாயந்தர காட்சிக்கு அவர் வர்றது மாதிரி நாம ஏற்பாடு பண்ணுவோம். இதுக்கு வரதப்பா சம்மதிச்சா தாராளமா நடக்கும். உங்களுக்காக ஐயா மேல கடந்துட்டாரு. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க ஐஜி சார், எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாம் வரதா குமார் சார் சொன்னாரு. நீங்க எல்லாம் என் வீடு தேடி வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க மிஸ்டர் வரதப்பா? உங்களுக்கும் அந்த துரப்பாண்டிக்கும் என்ன? ஐயோ, இதை நினைச்சாதான் சார் என் மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப இவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்டீங்கன்னா, என் நண்பன் சொல்லிக்கிட்டு நான் பெருமைப்படுவேன். ஒரு மூணாம் கிளாஸ் கிரிமினல் அவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்கறேன். என்னால தாங்கவும் முடியல சார், தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்கு. விஷயம் என்னன்னா, துரப்பாண்டி ஆபீஸ்ல வேலை செய்யற டச்சிஸ்டுக்கும் இவனுக்கும் கசம் சான்னு அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் சொல்லி என்கிட்ட பணம் கேட்டிருந்தான். நானும் தரேன்னு சொல்லி சொல்லிட்டாண்டி கூட வேலை செய்யற ரெண்டு மூணு கம்னாட்டி பேர சொல்லிருக்கானு சார். அவனாலும் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினது நான் தானா? அவங்க அம்மா பைத்திய மாதத்து காரணம் நான் தானா? இப்படி எல்லா பழியும் என் மேல போட்டுட்டு என்ன கொடுறதுக்காகவே ஜெயில தப்பிச்சு வந்திருக்கான் சார். இவனுக்காக பயந்துகிட்டு பல மைல் தாண்டி இங்க வந்து நான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன் சார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல்ல ஒரு புழு பூச்சி கூட நான் தீங்கு செஞ்சதில்லை சார். என்ன போய் கவலைப்படாதீங்க மிஸ்டர் வரதப்பா, இனிமே நீங்க ஒளிஞ்சு வாழ வேண்டாம், தைரியமா வெளியில வரலாம். என்ன அது? நீங்க இருக்கிற இடத்தை அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருக்கிற இடத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். எப்படிங்க? ஊருக்கு வெளியில இருக்கிற கங்கா தேட்டருக்கு நீங்க படம் பார்க்க வர்றீங்க. ஆறு மணி ஆட்டத்துக்கு நீங்க வந்து அங்க நடக்க போற சிறப்பு காட்சியில ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்களுக்கு நிவாரண நிதி வழங்க போறீங்க. என்ன அது? நான் சேர்த்துட்டு வரதா? தெரியுது போ, பயப்படாதீங்க சார், நாங்க இருக்கோம். நீ இருப்பையா? நான் இருக்கணும்ல. உங்க முன்னாலேயே தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தான், அம்மாவை பார்த்தான் போனான். உங்க முன்னாலேயே தான் சுடுகாட்டுக்கு வந்தான், அம்மாவுக்கு கொல்லி வச்சான் போனான். உங்க முன்னாலே தான் அப்ப நமக்கு அது கந்தல் தான். மிஸ்டர் வரதப்பா, வெட்ட வழியில நாங்க உங்களை தனியா வர சொல்லல. நாலு செவத்துக்குள்ள உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தர்றோம். எப்படி உங்களை அடைய நினைக்கிற அந்த துரப்பாண்டிய நாங்க பிடிக்க இதுதான் சரியான வழி. சரின்னு சொல்லுங்க பிளீஸ். ஏதோ ஒரு கொலகாரனை பிடிக்க நான் உதவியா இருக்க போறேன். என்ன தூண்டிலா உபயோகப்படுத்தி அவனை பிடிக்க பாக்குறீங்க? ஆனா ஒண்ணு சொல்றேன் அஜித் சார், அவன் மீன் இல்ல. முதல்ல உங்களையும் எங்களையும் சேர்த்து முழுகிடுவான். எப்படியோ அவன் மேல பாரத்தை போட்டு உங்களை நம்பி வர. தேங்க்யூ சார், நாங்க வர்றோம். ஓய்வு பெற்ற காவலர் நிதி உதவிக்காக திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பிரபல தொழிலதிபர் வரதப்பா. என்னப்பா என்னன்னு சொல்லு, உன் சந்தோஷத்துல நாங்களும் கலந்துக்கிறோம். நாளைக்கு எனக்கு திருவிழா. திருவிழாவா?
என் லட்சியம் நிறைவேற நாள். என்ன சொல்றீங்க? வரதப்பாவுக்கு யமன் அழைப்பு அனுப்பிச்சிருக்கான். வரதப்பாவா? எந்த போலீஸுக்காக நான் தலைமறைவா இருந்தேனோ, யார அழிக்கணும்னு முயற்சி செஞ்சேனோ, அவனை அதே போலீஸ் என் கையில ஒப்படைக்க போறேன். அப்படியா? ஆமா பொண்ணு, நாளைக்கு ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்களுக்கு நிதி வழங்க வரதப்பன் சினிமா தியேட்டருக்கு வரப்போறான். எல்லா ஊர்லயும் போஸ்டர் ஓட்டிருக்காங்க. உனக்கு துரோகம் பண்ண அத்தனை பேரையும் ஆண்டவனே கூட்டு போயிட்டான். இவனை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கான் தெரியுமா? உன் கையாலதான் இவனுக்கு சாவுன்னு உயிர் எழுதி வச்சுட்டான். உன் முயற்சி ஜெயிக்க நாங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவங்க அத்தனை பேரும் உனக்கு துணையா இருப்பாங்க. ஆண்டவனோட படத்துல நல்லது கிட்டது அவனுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னா முக்கியமா அவன் உங்க கூட தான் இருக்கும். அந்த இடத்துக்கு நீ எப்படி போவ? விழா சாயங்காலம் தான், நான் எல்லாருக்கும் முன்னால கரெக்டா அங்க இருப்பேன். நமக்கு தியேட்டர் நடக்க போற நிதியளிப்பு விழாவோ இல்ல அங்க நடக்க போற சினிமா காட்சியோ முக்கியம் இல்ல. வரதப்பா உயிரை பாதுகாக்கணும், அங்க வரப்போற துரபாண்டியை பிடிக்கணும். சந்தேகப்படும்படி அவங்க கண்ணுல யார் பட்டாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. துரபாண்டியை எங்க பார்த்தாலும் சுட்டு தள்ளுங்க. ஆடிட்டோரியம் பால்கனியில 10 போலீஸ் நிறுத்துங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க, இதுதான் வரதப்பா உட்கார போற சீட். எல்லா சீட்டு கடையிலையும் மேட்ரிக்ஸ் முடிஞ்ச உடனே நல்லா செக் பண்ணிடுங்க. ஒவ்வொருத்தரையும் Guess that's about it. There's still one more. But he's mine. It's up for grabs. பின்னாலிருந்து நான் உன்னை சுட்டா, யார் சுட்டா, எங்கிருந்து சுட்டான
எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுடா. எல்லாரும் நல்லா கவனிங்க, இது நமக்கும் துரபாண்டிக்கு நடக்க போற சேலஞ்ச். இன்னைக்கு சாயந்திர காட்சியில துரபாண்டியை நாம பிடிச்ச தீரணும். நீங்க சீக்கிரம் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, ஆடியன்ஸ் உள்ள அனுப்பிச்சாச்சு, சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்ல சார். ஓகே, உடனே போன் பண்ணி மிஸ்டர் வரதப்பா வர சொல்லு. எஸ் சார். உங்க தைரியத்தில் தான் வந்திருக்கேன். உள்ள அவன் இல்லையா? நல்லா பாத்துட்டீங்கல்ல. நல்லா பாத்து வாங்கடா. டேய் வாங்கடா சார். இந்த கதவை மூட சொல்லுங்க சார். இருட்டு அனுப்புறாம இந்த பக்கம் வந்துட போறான். டேய் தனியா விட்டு போயிடாதீங்களா. உட்காருங்கடா. படத்தை ஆரம்பிக்கலாம். சொல்லுக்கு ஒரு சாமி படம் கிடைக்கலையா? அவன் ஒன்னா துப்பாக்கி காமிச்சு பயமுத்துறான். எவ்வளவு நேரம் படம்? ரெண்டு மணி நேரங்க. இன்டர்வல் எப்போ? எட்டு மணிக்கு சார். எவ்வளவு நேரம் இன்டர்வல்? அஞ்சு நிமிஷம். இன்டர்வல் எல்லாரும் வாட்ச் பண்ணு. ஓகே சார். பைக் சார். எஸ் சார்.
தரப்பாண்டி தேட்டர் போல வைக்க போறாலும் முடி வச்சிருக்கா சார். அது தரப்பாண்டி ஒரு பைக் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அந்த பைக்கோட மெக்கானிக் ஆறு மாசம் அந்த பைக்கை காணும் போட்டோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சார். மேனேஜர் தேட்டரோட ப்ளூ பிரிண்ட் இருக்கா? இருக்கு சீக்கிரம் எடுக்க. ஆடிட்டோரியம் மேல ஃபால்ஸ் ரூப் வழியா போலாம் சார். அப்படியே வந்தா ஸ்கிரீனுக்கு பின்பக்கமா கீழே இறங்கலாம் சார். இங்க செக் பண்ணீங்களா? இல்ல சார். ஹி இஸ் இன்சைட். கேட்ச் ஹிம். பழி சுமத்தப்பட்ட துரைப்பாண்டி நிரபராதி என நிரூபிக்கப்பட்டார். அவரை காப்பாற்ற போலீஸ் அதிகாரியும் டாக்டரும் ரகுவின் தந்தையும் பொன்னியும் துரைப்பாண்டிக்கு சாதகமாக சாட்சி கூறினர். சட்டத்தை தன் கையில் எடுத்த குற்றத்துக்காக துரைப்பாண்டிக்கு ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்.